என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். டிஸ்டன்ஸில் நீங்கள் படித்தது அப்ரூவ்டா அல்லது யூஜிசி ரெகக்னைஸ்டா, எந்த ஆண்டு படிச்சிருந்தாக்கா ரெகக்னைஸ்டு அப்படிங்கிறது நீங்களே எளிதாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் நீங்கள் எந்த ஆண்டு படிச்சிருக்கீங்க, அப்போ எந்த படிப்பு படிச்சிருக்கீங்க, அந்த வருஷத்தில் அந்த யூனிவர்சிட்டியில் அது ரெகக்னைஸ்டா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு தகவலை மட்டும் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். நீங்கள் எந்த ஆண்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆண்டு ரெகக்னைஸ்டாக இருந்ததுனாக்கா, நீங்கள் 5 வருஷம் கழிச்சோ அல்லது 10 வருஷம் கழிச்சோ முடித்தா கூட அது ரெகக்னைஸ்டு தான். அதனால் அப்ரூவ்டுங்கிறது நீங்கள் அந்த ஆண்டு தான் உங்களுக்கு ரெகக்னைஸ்ட் ஆகிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ முன்கூட்டியே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தால் அந்த இது வரைக்கும் ரெகக்னைஸ்ட் ஆகிருந்தாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அது அப்ரூவ்டு கோர்சஸ் தான். உதாரணமாக நீங்கள் வந்து 2010 ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 2021 பாஸ் பண்ணியிருக்கீங்க, 2010 உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனில் அப்ரூவ்டு, அவ்வளோதான் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. 2021 பாஸ் பண்ணலாம் இல்லை 2025 கூட பாஸ் பண்ணலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஸோ அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அதனுடைய வெப்சைட்டு db.ugc.ac.in. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுடைய செலக்ட் பண்ணும்போது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்கும், எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் போட்டுட்டிங்கனாக்கா எந்தெந்த இயர்க்குங்கிற மாதிரி முன்கூட்டியே அதிலேயே கொடுத்துருக்காங்க. அந்த டெப்பினுடைய முன்பக்கம் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. எந்த வருஷத்துக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வருஷத்தை கிளிக் பண்ணிக்கலாம். உதாரணமாக 2008 முன்னாடி இருக்க வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனல் ரெகக்னேஷன் சொல்லிட்டு யூஜிசி கொடுத்துருக்காங்க. அது பெரும்பாலான எல்லா யூனிவர்சிட்டியும் வாங்கியிருப்பாங்க. அதற்கு பின்னாடி 2013 வரைக்கும் கண்டினியூவேஷன் இன்ஸ்டிடியூஷனல் ரெகக்னேஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்க, அதுவும் பெரும்பாலான எல்லா யூனிவர்சிட்டியும் வாங்கியிருப்பாங்க. 2016 ப்ரோக்ராம் வைஸ் ரெகக்னேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் யூஜிசி தன்னுடைய ரெகுலேஷனை மாற்றிச்சு. 2017 அது அப்ளிகபிள் ஆணுச்சு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வருவது 2017 பிறகு தான் பிரச்சனைகள் வரும். அதுவும் கூட பல தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது. உதாரணமாக நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லா வருடங்களுக்கும் ரெகக்னைஸ்ட். நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையே இல்லை. மற்ற யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க தான் நீங்கள் உங்களுக்கு பயப்படுவீங்க. ஸோ அவங்க மட்டும் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றவங்களுக்கு இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ரெகுலரை பற்றி இது கவலை இல்லை, இது டிஸ்டன்ஸை பற்றி மட்டும் நான் மீன் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையானது வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாவே எந்த இயரில் உங்களுக்கு ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா 2008 வரைக்கும், 2013 வரைக்கும், 2016, 2018, 19, 19, 20, 20, 21 சொல்லிட்டு வரிசையாகவே இருக்கும். அதில் உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஜனவரி 2021 வரைக்கும் அட்மிஷன் ஆகக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியோட லிஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரெகக்னைஸ்டா அப்ரூவ்டா அப்படிங்கிறத பயம் இல்லாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸுமே மோரார்லெஸ் 90% யூனிவர்சிட்டிஸ் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்ரூவ்டாக தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு மேலும் தகவல் ஏதாவது சந்தேகங்கள் வேணும்னாக்கா 999-43-8667 கூப்பிடுங்க. நாங்கள் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய அட்மிஷன்ஸ் பண்ணித்தரோம். ஸோ அதில் ஆன்லைன் மோட்லேயும் நம்ம பண்ணலாம், அதே போல் ஆஃப்லைன் மோட்லேயும் நம்ம பண்ணலாம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் என்னோட பேசி நேரடியாக உங்களுடைய கோர்ஸ் என்னங்கிறது முடிவெடுத்துக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.